இந்தியாவின் தொலைத்தொடர்பில் 5ஆம் தலைமுறை சேவையை கொண்டு வருவதற்காக 5G அலைக்கற்றை ஏலம் நடைபெற்றது. கடந்த ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெற்ற அந்த ஏலத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக தற்போது எழுந்திருக்கும் குற்றச்சாட்டு தேசிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சில வாரங்களுக்கு முன்பாக 72,098 மெகாவாட்ஸ் அலைக்கற்றையை ஏலம் விட தொலைத்தொடர்புத்துறை முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகின. 72,098 மெகாவாட்ஸ் அலைக்கற்றையின் அடிப்படை மதிப்பு 4.3 லட்சம் கோடி என்று சொல்லப்பட்டது. இந்த ஏலத்தில் ரிலையன்ஸ் ஜியோ, பார்த்தி ஏர்டெல், வோடபோன் ஐடியா, அத்தானி டேட்டா நெட்வொர்க்ஸ் ஆகிய 4 தனியார் நிறுவனங்கள் பங்கேற்றன. இதில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான BSNL பங்கேற்கவில்லை. ஆனால் இதுவரை தொலைத்தொடர்பு துறையில் எந்த அனுபவமும் இல்லாத அத்தானி குழுமம் இந்த ஏலத்தில் கலந்து கொண்டு அலைக்கற்றையை பெற்றிருக்கிறது. ஏலத்தின் நிறைவு நாளன்று 72,098 மெகாவாட்ஸில் 51,236 மெகாவாட்ஸ் ₹1,56,173 கோடிக்கு விற்பனையான மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். 5G அலைக்கற்றை ஏலத்தின் அடிப்படை மதிப்பாக ₹4.30 லட்சம் கோடி நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் 1,56,173 கோடி மட்டுமே கிடைத்திருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. 5G அலைக்கற்றை ஏலம் முதல் நாளிலேயே ₹1,45,000 கோடியை தொட்டது. ஆனால் அடுத்த 6 நாள்களில் கூடுதலாக 5,173 கோடி அளவுக்கே ஏலத்தொகை உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் அலைக்கற்றை ஏலத்தில் மத்திய அரசு தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்படுகிறது. மேலும் ட்விட்டரில் 5G ஸ்கேம் BJP என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் செய்யப்பட்டது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் திமுக இடம்பெற்றிருந்தது. அப்போது நடைபெற்ற 2G அலைக்கற்றையை ஒதுக்கீட்டில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றதாகவும் அதனால் ₹1.76 லட்சம் கோடி அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாகவும் புகார் எழுந்தது. அந்த பிரச்சனையில் அப்போது தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த திமுகவின் ஆராசா பதவி விலகினார். 2014ஆம் ஆண்டு மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு அந்த விவகாரம் முக்கிய காரணமாக இருந்தது. 2G விவகாரத்தையும் 5G ஏல விவகாரத்தையும் இணைத்து சமூக ஊடகங்களில் தற்போது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. டெல்லியில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த ஆர் ராசாவிடம் 5G ஏலம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது வெறும் 30 மெகாவாட்ஸ் 2G அலைக்கற்றையை ட்ராயின் பரிந்துரைப்படி கொடுத்த போது ₹1.76 லட்சம் கோடி நஷ்டம் என்று அன்றைக்கு இருந்த தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரியான வினோத் ராய் அறிக்கை அளித்தார். அது ஆட்சியை கவிழ்க்க நடந்த சதி. இன்றைக்கு இவர்கள் ஏலம் விட்டிருப்பது 51 GHz, அதாவது மெகா ஹெக்ட்ரஸை விட ஹிகா ஹெக்ட்ரஸின் திறனும் அளவும் 20 மடங்கு அதிகம். அதன்படி பார்த்தால் 5G ஏலம் 5 அல்லது 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு போயிருக்க வேண்டும். திட்டமிடுதல் மோசமாக அல்லது 4-5 கம்பெனிகளுடன் இணைந்து மத்திய அரசு மோசடி செய்ததா என்பதை விசாரணை செய்ய வேண்டும். இது மிகப்பெரும் மோசடி என்றார் ஆர் ராசா. தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் மீது GST வரி விதிப்பு, அக்னிபத் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சி MPக்கள் வலியுறுத்தியதால் இரு அவைகளிலும் அமளி துமளி ஏற்பட்டது. தற்போது 5G அலைக்கற்றை ஏல விவகாரம் புதிதாக சேர்ந்திருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிரான மிகப்பெரிய ஆயுதமாக பாஜகவுக்கு 2G விவகாரம் கிடைத்தது. அதே போல 5G விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்க வாய்ப்பிருக்கிறது. ஒருவேளை அப்படி நடந்தால் அதை எதிர்கொள்வது பாஜக அரசுக்கு பெரும் சவாலாக இருக்கும். பொதுவெளியில் குற்றச்சாட்டு எழுந்துவிட்ட பிறகு உண்மையில் 5G ஏலத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து மக்களுக்கு மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும். விளக்கம் அளிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.